ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கான்ஸ்பிரேஷன் சிஸ்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் வச்சு ரெசிபி தான். ஆக்சுவலாக நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு நாள்லேயே டேமேஜ் ஆயிடுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்படி டேமேஜ் ஆகிட்டுனா நம்மளால் எல்லா நெல்லிக்காயும் உடனே சாப்பிடவும் முடியாது இல்லையா? அதனால் இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா வந்தது. ஓகே, இதை வச்சு நம்ம தேன் நெல்லிக்காய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு விதமாக தேன் நெல்லிக்காய் செஞ்சுக்க போகிறேன். ஒரு கிலோவையும் ஒரே விதமாக நான் எடுத்துக்கலை. ஸோ அதில் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கிற நெல்லிக்காய்களெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இன்ஸ்டண்ட்டான தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கிற நெல்லிக்காய்களை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இது அரை கிலோ, அது அரை கிலோவாக நான் பிரிச்சுட்டேன். அதில் வந்துட்டு நம்ம பாரம்பரிய முறையில் பதப்படுத்துகிற தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யாருக்கார அரை கிலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ புதிய வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதுக்கு தண்ணியில் போட்டு அந்த நெல்லிக்காய்களெல்லாம் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு நான் வந்துட்டு ஒரு டிஷ்யூ டவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் கிச்சன் டவல் எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணியே சுத்தமாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் செய்யும்போது தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்காக நான் இப்படி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்த எல்லா நெல்லிக்காய்களையும் இப்படி ஒரு இட்லி சட்டியில் வந்துட்டு உள்ளே தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை வந்துட்டு நம்ம ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டீமில் வேகிறதுனால நமக்கு சத்துக்கள் வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கும். இப்போது நம்ம அவிய வச்சதை எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டு, எப்படி அவிஞ்சிருக்குன்னு தெரியும்னா அந்த மேலே உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக கீறி கொஞ்சம் விரிஞ்சி இருக்கும் அந்த கண்ணுகள்லாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இறக்கிட்டு நான் அதில் வந்து வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் அதில் மண்டவெல்லம் காய்ச்சி போகிறேன். அதுக்காக அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ மண்டவெல்லம் எடுங்க, அதுதான் சரியான அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மண்டவெல்லத்திலே தான் அவங்க ஊற விடுவாங்க. நான் வந்துட்டு அரை கிலோவுக்கு வந்துட்டு 300 மண்டவெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதை இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சீனி மட்டும் சேர்க்காதீங்க. ஏன்னா கருப்பட்டி நாட்டு சர்க்கரை மண்டவெல்லம் அந்த மாதிரி இதுகளில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அது அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து சத்து தான், அது சாப்பிடலாம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியே மண்டவெல்லமோ சர்க்கரை கட்டியோ உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணியே ஊற்றாம தான் நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சதுனால டக்குன்னு அடி பிடிக்கும். ஸோ கவனமாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் அடுப்புலேருந்து நான் நகட்டிட்டு தான் அது கூட நான் நெல்லிக்காய் சேர்த்துக்க போகிறேன். இல்லை அடுப்புலையே எப்படியே வச்சுருந்தோம்னா இது கருகிடும். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கவலை வேண்டாம். ஏன்னா நெல்லிக்காயில் நிறைய தண்ணி சத்து இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் இப்போ விட ஆரம்பிச்சிடும். நெல்லிக்காயிலேருந்து விடுற தண்ணியே இந்த பாகுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. தண்ணி ஊற்றுனாலே கெட்டு போன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து இருக்குது இல்லையா, இந்த மாதிரி பபிள்ஸ் வர வர நமக்கு வந்துட்டு இந்த பாகு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பபிள்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பபிள்ஸ் எல்லாம் வற்றி கொஞ்சம் அமுங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு ஸ்டேஜு போதும் அப்படின்னு தோணிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்து டார்க் ப்ரௌன் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதுவே வந்துட்டு பிளாக் கலரில் போச்சுன்னா நெல்லிக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப கசப்பாக மாறிடும். நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நெல்லிக்காய்க்கு மேல் வரைக்கும் வந்து தண்ணி, இப்போ வந்துட்டு நெல்லிக்காய்க்கு கீழே வரைக்கும் போயிட்டு இதுதான் பக்குவோம். இதை நீங்கள் அப்படியே சூட்டோடு மூடி வைக்க வேண்டாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 24 hours 24 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. கைப்படாமல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கட்டியாக அந்த நெல்லிக்காய் எல்லா சாரையுமே உறிஞ்சி இருக்கும். இதுதான் பக்குவோம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். சுத்தமான கிளாஸ் கண்டெய்னரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை வந்து வெயிலில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறோம். இப்போ இதில் வெறும் நெல்லிக்காய் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு, சார் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதில் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேன் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் தேன் சேர்ந்தால் நல்லது அப்படிங்கிறனால நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாள் வரைக்கும், அதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் முழு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு அதே அரை கிலோ நெல்லிக்காவை நான் நல்லா கழுகி உலர்த்தி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து கரெக்டாக அதில் கணுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த கணுக்களில் வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஏன் சிறு சிறுதாக வெட்டுறோம் அப்படின்னா தேனில் ஊறுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால முழுவதுமாக வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடிக்கிறேன். முழுவதுமாக போடும்போது விதையும் இருக்கிறதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்துட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். அதனால் இதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியோ இல்லை ஈயோ வந்துட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், இதை நம்ம வந்துட்டு இப்போ வெயிலில் வைக்க போகிறோம்.
இந்த மாதிரி கூறு போட்ட நெல்லிக்காய்களை நம்ம வந்துட்டு துணி போட்டு வெயிலில் வைக்கிறனால இது நிழலில் உலர்த்தினதுக்கு சமானமாக இருக்கும். இது ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் கொஞ்சம் நீர் இருக்கட்டும், அதனால் மேற்பரப்பில் இருக்கிற நீர் மட்டும் கொஞ்சம் வற்றி போயிருக்கும். இது ஒரு நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் உலர்ந்துட்டு துணி போட்டிருந்ததுனால நமக்கு ரொம்ப ட்ரையாக ஆயிருக்காது. இப்போது நான் இதே மாதிரி வெயிலில் காய வச்சுருந்த இந்த கண்ணாடி பாட்டில், ஸ்டெர்லைஸ் பண்ண வெயிலில் இந்த கண்ணாடி பாட்டிலை லைட்டாக ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு நம்ம வந்துட்டு இதில் நெல்லிக்காய்களை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெயிலில் காய வச்சதுனால, அதாவது துணி போட்டு நம்ம உலர்த்தினால இது ஃபுல்லாக ட்ரை ஆகி ரொம்ப காஞ்சு போயிடலை. உள்ளே இருக்கிற நீர் கண்டென்ட்டு அப்படியே தான் இருக்குது. மேலே வெளிப்புறமாக மட்டும்தான் நமக்கு வந்துட்டு லைட்டாக ட்ரை ஆனப்பில் இருக்குது, அதனால் லைட்டாக கலர் சேஞ்சும் இருக்குது. கையில் எடுத்த பீஸை நம்ம அது கூட சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் எவ்வளோக்குள்ளே கைப்படாமல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே இதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த பாட்டிலில் முக்கால் பதம் மட்டும் தான் நினச்சிருக்கேன், பாட்டில் முழுக்க நினைக்காமல் அந்த முக்கால் பதம் மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக நம்ம தேன் ஊற்றிடவும் வேண்டாம். முக்கால் பதத்தில் இருக்கிற அந்த நெல்லிக்காய்கள் மூழ்கிற அளவுக்கு நான் அதில் தேன் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது நல்லா தேன் ஊற்றி எடுத்துட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். நீங்கள் வேணும்னா துணி வச்சுட்டு கூட கெட்டிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில் பயன்படுத்துங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து வெயிலில் வைக்கும்போது அது நல்லா சூடேறும். நான் ஒரு கரண்டி வச்சு இப்படி அமர்த்திக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம கையே படாமல் மறுபடியும் அகெயின் அகெயின் திறந்து பார்க்காம 90 நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்படியே நம்ம இதை வெயிலில் வச்சு எடுக்கணும். நல்லா உரைக்கிற வெயிலில் நீங்கள் இதை வந்து 90 நாளைக்கு நீங்கள் வச்சு எடுக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு ரெடியாகும். 90 நாள் நீங்கள் வெயிலில் வைக்கும்போது இந்த நெல்லிக்காயிலேருந்து நிறையவே தண்ணி விட்டு தேன் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது எப்படின்னா ஒரு 10 நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு கெட்டு போன மாதிரி கூட தோணலாம். அதனால தான் சொல்கிறேன் திறந்தே பார்க்கக்கூடாதுன்னு. நீங்கள் மூடி அப்படியே 90 நாள் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா தேனெல்லாம் வற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா தேன் ஊற்றுற அளவுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா தேன் ஊற்றி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே, 90 நாள் கழித்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லேயுமே நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பை பை. டேக் கேர். கூன்ஸ் ஃபேஷன் ப்ரொஃபஷன் சேனலுக்கு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க.